நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போறதுனால பெண்களுடைய மோகம் வந்து குறையறதில்ல. இருந்தாலும் அவங்க வந்து தங்கத்தை வந்து போய் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, கடையில் வந்து அலைமோதுறாங்க தங்கம் வாங்குறதுல. ஏன்னா இப்போ திருமண நேரம் வேறு வந்துட்டதுனால அவங்க போயிட்டு தங்கத்தை வாங்குறாங்க. ஆனால் பெண்கள் எல்லாம் ஒரு சுய தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தங்கத்தில் முதலீடு போடுறத விட ஒரு சுய தொழில் செஞ்சாக்கல அவங்க வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். தங்கத்தில் முதலீடு செஞ்சாக்கல எங்கேயாவது பணம் தேவைன்னு போது அதை கொண்டு போய் நகை அடல் கடையில் வச்சுடுவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு போய் வச்சுடுவாங்க. அதனால் என்ன பயன்? பொண்ணும் பெண்ணும் ஒன்று தான். அதனால் தங்க பெண்களுக்கு அதிக ஆபரணங்களோட அணியிறது தான் அவங்களோட விருப்பம். அதனால் தங்கத்து மேலான ஆசை அவங்களுக்கு குறையாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி அதில் ஒன்றா அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் அவங்க காலகட்டம் இன்னும் நிறைய தேவைப்படும். தங்கத்தின் மீதான முகம் பெண்களுக்கு குறைய வாய்ப்பே கிடையாது. என்னதான் தங்க விலை ஏறினாலும் நம்மளால வந்து தங்கத்து மேல இருக்கிற ஆசை முகம் பெண்களுக்கு கண்டிப்பா குறைய போறது கிடையாது. அது மேலதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் போகும். யார் என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கன்னு அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளால அதெல்லாம் முடியாததால நம்மளோட சந்தோஷம்ன்றதை விட நம்ம கிட்ட இருக்கிற பொம்பளை பிள்ளைய பார்க்கணும். நம்ம இப்ப என் பொண்ணு இருக்கும் போது அவளுக்கு நான் நினைச்ச மாதிரி தங்க நகை போடணும்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசியில முடியாது. அதுக்கு பதிலா நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும்னா அதுல நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளால சம்பாதிக்கவும் முடியும். நாலொரு காலத்துக்கு தங்கத்துக்கு நேரம் நம்ம அந்த பொண்ணுக்கு பொம்பளை பசங்களுக்கு செய்யவும் முடியும். ஏன்னா நாலு ஒரு நாளைக்கு விலை விற்கிது தங்கத்தோட பர்சன்டேஜ் நம்மளால சொல்ல முடியல. ஆனா மண்ணோட பர்சன்டேஜ் நம்ம போகும்போது நம்மளால வந்து சமாளிச்சு நம்ம ஃபேமிலியும் பண்ண முடியும். பெண்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். தொற்று நோய் பரவாயில்ல தங்கத்துல இவ்வளவு விலை என்ன அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா முதலீடு வந்து பெண்கள் அதுல மோகம் ஏற்பட்டு முழுவதும் தங்க வாங்கறதுலயே கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. இதை விட்டுட்டு அவங்க ஒரு மனை வாங்குறதுலயோ வீடு வாங்குறதுலயோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாட்டினோட பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும். தங்கம் ஆதிகாலம் தொட்டு பாதுகாக்கப்பட்ட பொருள், நிறைய பயன்படக்கூடிய பொருளாகவும் இருக்குது. ஒரு அம்மா ஆனால் பொண்ணுக்காக தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக வந்து இப்போ இருக்க நடைமுறை சூழல் எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் விலையேற்றம் எவ்வளோ இருந்தாலும் பாதுகாப்பு பெண்ணோட எதிர்காலம் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல தங்கத்தை முதலீடாக நினச்சி தங்கத்துக்கு தான் முதலீடு பண்ணுவாங்க. தங்கத்தில் தான் சேமிச்சு வைப்பாங்க, தங்கத்தை தான் பெண்கள் விரும்புவாங்க. தங்கத்தை தவிர்த்து வேறு பொருட்களை முதலீடு பண்ணால் அது ஆண்கள் சார்ந்த விஷயமா இருக்கும். அதை அவங்க பார்த்தா நிலபலங்கள் அந்த மாதிரி மனைகள் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து பெரிய முதலீடாக பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதால அதனால் முதலீடுகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. தங்கம்னால் சிறுபொருளால் ஒரு கிராமம் அரை கிராமம் வாங்கி வச்சாலும் அது ஒரு பெரிய சேமிப்பு அப்படின்னு தான் பெண்களோட விருப்பமாக இருக்குது. தங்கத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு செய்கிறது வந்து பெண்களுக்கு மிக விருப்பமான விஷயம். அது நாளுக்கு நாள் இதனுடைய மோகம் வந்து அதிகரிச்சுருந்தாலும் போகவே குறையாது. ஏன்னா இது இன்றைக்கி நேற்று வந்த இது இல்லை, ராஜாங்க காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்தே தங்கம்னாவே ஒரு நாட்டினுடைய முதலீடே பார்த்திங்கன்னா தங்கத்தில் தான் இருக்குது. முடிஞ்சவங்க நிறைய வாங்கி பண்ணலாம், முடியாதவங்க சிறு சேமிப்பு திட்டம் நிறைய இருக்குது கோல்ட் கடைங்களில் அதில் சேர்த்து வைக்கலாம். பெண்களுக்கு வந்து அது ஒரு அழகு சாதன பொருட்கள் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு படிப்பு செலவு எதுக்குனாலும் அது வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதனால தங்கத்தில் வந்து நாளுக்கு நாள் மோகம் அதிகரித்து தான் இருக்கும், அதை வந்து குறையவே வாய்ப்பு இல்லை. அது குறிப்பாக பெண்களுக்கு அதில் குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை.